நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒட்டஞ்சத்திரம் அருகே இளம்பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காதலன் உள்ளிட்ட இருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தை அடுத்துள்ள கள்ளிமந்தயம் வாகரை அருகே தனியாருக்கு சொந்தமான நூற்பாலை உள்ளது. இந்த நூற்பாலைக்கு எதிரே சுமார் 20 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் செவ்வாய்க்கிழமை மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். சடலத்தை கைப்பற்றிய கள்ளிமந்தயம் போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்த இளம்பெண் வேடஞ்சந்தூரை அடுத்துள்ள தென்னம்பட்டி இந்திரா நகரைச் சேர்ந்த கதிரவேலின் மகளான ஜெயஸ்ரீ வயது 22 என்பதும், அங்குள்ள தனியார் நூற்பாலையில் வேலை பார்த்து வந்த அவர் கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து ஜெயஸ்ரீயின் மொபைல் போனை கைப்பற்றிய போலீசார் அவர் கடைசியாக யாருக்கு பேசினார்கள் என்பதை ஆய்வு செய்தனர். அப்போது ஒரே நம்பருக்கு கிட்டத்தட்ட அவர் 20 முறை போன் செய்ததை போலீசார் கண்டுபிடித்து அந்த நம்பருக்கு உரியவரை அடையாளமும் கண்டனர். இது தொடர்பாக பழனி கணக்கன்பட்டி கோம்பைப்பட்டியைச் சேர்ந்த தங்கதுரை வயது 26 மற்றும் அவரது உறவினரான ஜெகநாதன் வயது 30 ஆகிய இருவரையும் கள்ளிமந்தயம் போலீசார் வியாழக்கிழமை கைதும் செய்தனர். இது குறித்து போலீசார் கூறியது, ஜெயஸ்ரீ வேலை பார்த்த அதே நூற்பாறையில் தங்கதுரை மேற்பார்வையாளராக வேலை செய்து வந்துள்ளார். இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாகவே காதலித்தும் வந்துள்ளனர். இதில் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் காதலனின் பெற்றோர்கள் இவருடைய காதலுக்கு எதிர்ப்பும் தெரிவித்தும் உள்ளனர். இந்நிலையில் தான் ஜனவரி 1 அன்று வீட்டை விட்டு வெளியேறிய ஜெயஸ்ரீ தங்கதுரையிடம் சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் வற்புறுத்தியும் உள்ளார். இதனால் தங்கதுரை மற்றும் அவருடைய உறவினரான ஜெகநாதன் ஆகிய இருவருமே சேர்ந்து ஜெயஸ்ரீயை இருசக்கர வாகனத்தில் வாகரை பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் இருவருமே சேர்ந்து ஜெயஸ்ரீயின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அருகில் இருந்த முட்புதலில் வீசிவிட்டு சென்றதாகவும் தெரிவித்தும் உள்ளனர்.